காலிஃப்ளவர் போக்குறதுக்கு காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், 1/2 கப் ஆனியன், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 ஸ்பூன் 3 to 4 டேபிள்ஸ்பூன் வீட் ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 10 to 15 ஃபைன்லி சாப் கரி லீவ்ஸ், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் தேவையான. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மாப் கம்மியாக இருக்க மாதிரி கொஞ்சம் இன்னொரு 2 ஸ்பூன் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் குக்கராக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி அண்ட் கிரான்ச்சி ஆனியன் பக்கோடா இஸ் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.